அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எனது பெயர் செலின் ஜார்ஜ். என்னை முதல் முதலாக பார்ப்பவர்களுக்காக இந்த சிறிய அறிமுகம். இந்த மதிய வேளையில் உங்களது பணிகளை அத்தனையும் விட்டுவிட்டு சிற்பியும் மிகப்பெரிய ஆசிரியருமான நமது பேராசான் தனப்பால் அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். சிற்பி தனபால் ஐயா அவர்கள் ஒரு மிக பெரும் ஆளுமை. எனது எண்கள் தவறாக கூட இருக்கலாம். எனது கணிப்புப்படி குறைந்தது 150 மேற்பட்ட உலக புகழ்பெற்ற ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களை உருவாக்கியிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 முதல் 50 வருடங்கள் அவர் அந்த துறையில் உழைத்து பல ஆளுமைகளை உருவாக்கிய பெருமையை பெற்றவர் அவர். அவருக்கு ஒரு அரசு விழா எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை அண்ணன் மணவழகன் அவர்களிடம் வெளிப்படுத்திய பொழுது அந்த விழாவை உறுதியாக செய்யலாம் என்று சொல்லி இந்த அரங்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நமக்கு செய்து கொடுத்துள்ளார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியில் அண்ணனுக்கு ஒரு நன்றியையும் வரவேற்புரைதான், ஆனால் எனது நன்றியை நான் கூறிக்கொள்ளணும். அண்ணனை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க நம்மோடு இணைவார் முனைவர் கோ விஜயராகவன் அவர்கள். அவர்கள் இயக்குனர், உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு பல தமிழ் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருப்பவர். அவரை நான் லண்டனிலும் ஒருமுறை சந்தித்திருக்கிறேன். ஐயாவிடம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கூறியதும் மகிழ்வோடு அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் உங்களுக்கு தெரியும், தற்போதைய அரசியல் சூழலில் மிகவும் அதாவது இது போன்ற விழாவிற்கு நேரம் எடுப்பது மிகவும் கடினம். ஐயா நம்மோடு இணைவார் என்று நான் நம்புகிறேன். ஐயாவுக்கும் எனது நன்றியை கூறி அவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக பாலகிருஷ்ணன் ஐயா. அண்ணன் லண்டனில் ஒரு வருடம் படிப்பதற்காக வந்திருந்தார். அப்பொழுது எனக்கு அவர் அறிமுகமானவர். அவர் கலை பற்றி பல்வேறு காலகட்டங்களில் என்னிடம் பல்வேறு நேரங்களில் கலை பற்றிய உரையாடல்கள் நிகழும் சிறிது சிறிதாக. அப்பொழுது நான் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் தனபால் ஐயா அவர்களின் புத்தகத்தை கையில் அவரது மகன் ரவி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அந்த புத்தகத்தை அவர் வீட்டிற்கு உணவருந்து செல்லும் பொழுது அதை எடுத்து கொண்டு சென்றேன். அப்பொழுது நடந்த உரையாடலில் ஐயாவின் ஆர்வத்தையும் பார்த்து அவரை நான் விழாவுக்கு அழைத்தேன். ஐயா வாருங்கள் என்று அவர்கள் நம்மோடு விழாவில் இணைந்து நமக்காக இந்த வாழ்த்துறையையும் வழங்க உள்ளார்கள். அவர்கள் காவல்துறை துணைத் தலைவராக தொடர்வண்டித்துறை தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயாவையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். எனது ஆருயிர் நண்பர் திரு அக்னி அவர்கள் உலக தமிழர் பேரவையில் தலைவராக உள்ளார்கள். பல முறை நான் ஐயாவிடம் தொலைபேசியில் உரையாடியுள்ளேன். எனக்கு அவரை அறிமுகப்படுத்தியவர் எங்கள் இருவருக்கும் நண்பர் சுரேஷ் அவர்கள். அவருக்கு தெரியும், பல்வேறு தமிழ் சார்ந்த பதிவுகளை எங்களுக்கு அளித்து கொண்டே இருப்பார். நாங்கள் இது மட்டுமல்லாமல் தமிழ்துறை ஒன்று லண்டனில் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மிக பெரும் ஊக்கமாக இருப்பவரும் அவரையும் இந்த நிகழ்விற்கு நான் அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக மூத்த ஓவியர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள், ஊடகவியல் நண்பர்கள், ஆசிரியர்கள், கலை ஆசிரியர்கள் என ஒரு பெரிய குடும்பமாய் இந்த மதிய பொழுதில் எங்களோடு இணைந்துள்ள அனைத்து ஓவியர்கள், கலை விமர்சகர்கள், கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள் ஆகியோர் அனைவரையும் நான் வரவேற்று எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முன்னிலை உரையை வழங்க முனைவர் ஆ. மணவழகன், இணை பேராசிரியர், உலக தமிழராய்ச்சி நிறுவனம், பொறுப்பாளர், பழந்தமிழர் வாழ்வியல் காட்சி கூடம் அவர்களை அழைக்கிறேன். திங்களோடும் செழும்பருதிதன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம். இந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற, சிறப்பானதொரு வரவேற்பினை நிகழ்த்தியிருக்கிற நண்பர் திரு செலின் ஜார்ஜ் அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்க பெருத்த ஆர்வத்தோடு காத்திருந்து முடிந்த அளவில் வந்துவிடுவேன் என்ற உறுதியையும் தந்திருக்கிற எங்களுடைய இயக்குனர் முனைவர் கோ. விஜயராகவன் அவர்கள், இந்த நிறுவனத்திற்கு மட்டுமல்லாது
தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் அவர் தான் இயக்குனர். ஏன்னா அவரோட பணி நெருக்கடி நாம் அறிந்ததே. எந்த சூழலில் யார் அழைப்பார்கள் என்று தெரியாது, எங்கிருந்து அழைப்பு வரும் என்றும் தெரியாது. அப்படி ஒரு பணிச்சூழலிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த நிறுவனத்திலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய நண்பர் கேட்டவுடனேயே, அவருக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டவுடனேயே, நல்லது செய்யுங்கள், தயக்கமின்றி செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய அந்த ஆற்றுப்படுத்துகிற, எங்களை வழிநடத்துகிற அந்த மனநிலையால் தான் பல்வேறு நிகழ்வுகள் இங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்திய காவல் பணியின் பொறுப்புமிக்க அதிகாரி, இளைஞர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர், மயிலாப்பூரில் அவர் பொறுப்பேற்றிருக்கிற பொழுது சென்னையிலே எப்படியானது ஒரு நிகழ்வு நடந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களை விட அதிகமான உணர்வை தன் உள்ளத்திலே கொண்டிருந்தவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் இகாப்பா அவர்கள். அந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சிதறலும் இல்லாமல் நன்முறையிலே அதை அந்த தன்னுடைய கடமையையும் காத்துக்கொண்டு எந்த சிக்கலும் வராமல் காத்து ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு நிகழ்வினை அங்கே நடத்தினார். இப்பொழுது தொடர்வண்டி துறையிலே தலைவராக இருக்கிறார். மிகுந்த சிறப்புமிக்க ஒரு பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற அவர் நம்மோடு இங்கே இணைந்திருப்பது நமக்கு பெருமை என்று கருதுகிறேன். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பல்வேறு விருதுகளை வழங்குகிற நிகழ்வும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். விருதுகள் பெற வந்திருக்கிற அத்தனை உயர்ந்தோர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரை ஆற்றிருக்கிற திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய சிலரை நான் அறிவேன், பலரை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த துறையிலிருந்து, கலைத்துறையிலிருந்து, ஓவியத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிற்பி, இந்த இமயம் சிற்பி, ஒரு ஒரு கலைக்கு ஒரு இமயமாக திகழ்ந்த அவருடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, நமக்கு தெரியும் உலக சமூகத்தில் மொழி தோன்றுவதற்கு முன்பாகவே கலை தோன்றியிருப்பதை நாம் அறிகிறோம். குறிப்பாக ஓவியக்கலை நாம் அறிகிறோம். ஒரு எழுத்து தோன்றுவதற்கு முன்னாலே, சொற்கள் தோன்றுவதற்கு முன்னாலே, அது ஒரு மொழியாக முழுமை பெறுவதற்கு முன்பாகவே ஓவியம் என்கிற ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தின் பல இடங்களிலும் நாம் அதை அறிகிறோம். இந்த உலக மனிதகுல வரலாறு தென்னாப்பிரிக்காவிலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால், இன்று வரை நாம் அப்படித்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டத்திலே அத்திரப்பாக்கம் என்கிற ஒரு இடத்திலே கிடைத்திருக்கிற கற்கோடாரி அப்படியானதல்ல இந்த உலக வரலாறு. இந்த உலக வரலாறு அத்திரப்பாக்கத்திலேயே தொடங்குகிறது என்று தெரிவிக்கிறது. 385,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பயன்பாட்டு கருவிகள், கற்கோடாரிகளை அந்த பகுதி கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட நாங்கள் சில கருவிகளை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறோம். ஆக இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த மனித குலம் இங்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் வாழ்வியலை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் கைகொண்டிருந்த கலைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு பங்காற்றிய பல்வேறு கலைஞர்களை நாம் சிறப்பிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. கண்ணுல் விளைஞர், வினைஞர் என்கிறது சங்க இலக்கியம். கண்ணுல் விளைஞர், கண்ணாளர். சிற்பிகளையும் கட்டுமான பொறியாளர்களையும் குறிப்பிடுவதற்கு அக்காலத்தில் பயன்பட்ட சொற்கள் இவை. என்னென் கலைஞரும் என்று 64 வகையான கலைஞர்கள் இருந்தார்கள் என்று சிலப்பதிகாரம் சுட்டுகிறது. அதிலிருந்து தான் நாம் வந்து ஆயக்கலைகள் 64 என்கிற வகுப்பை கொள்கிறோம். அதில் ஓவியம் மிக முக்கியமானது. திரையிலே, திரைச்சீலையிலே ஓவியம் வரையப்பட்டிருந்தது. சுவற்றிலே ஓவியம் வரையப்பட்டிருந்தது. இசைக்கருவிகள் தோளிலே ஓவியம் வரையப்பட்டிருந்தது என்கிறது சங்க இலக்கியம். இசைக்கருவி, அந்த பறையை இசைக்கிற பொழுது அந்த பறைக்கருவியிலே ஒரு குருவி வரையப்பட்டிருந்தது. அந்த குருவி துடிப்பதை போல தலைவினுடைய உள்ளம் துடிக்கிறது என்று ஒரு வர்ணனை வருகிறது. கலைஞர்கள் கலையை எப்படி வளர்த்தார்கள் என்பது. நெடுநல்வாடை என்கிற ஒரு இலக்கியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு தெரியாத செய்தியை நான் எதுவும் இங்கு சொல்லிவிடப் போவதில்லை. நினைவு கூறுவதற்காக சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குச்சியை நட்டு வைத்தால்
அதன் நிழல் எந்த திசையிலும் விழாத அந்த நேரத்திலே அடிக்கல் நாட்டினார்கள் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. யார் அடிக்கல் நாட்டியது என்றால், நூல் அறி புலவன் நுண்ணிதின் கயிறிட்டு அப்படிங்கிறான். நூல் அறினா நூல்களை கற்றுத்தேர்ந்த பொறியியல் கட்டுமானத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு பொறியாளன் அந்த கட்டுமானத்தை தொடங்கி வைக்கிறான், அடிக்கல் நாட்டுகிறான். அந்த குச்சியினுடைய நிழல் எந்த திசையிலும் விழாத நேரத்தில் அப்படிங்கிறான். ஜீரோ ஷேடோ டேஸ்ன்னு சொல்லிட்டு பக்க சென்ற மாதம் வந்தது, 24ஆம் தேதி சென்னையில் நிழல் விழாத நாள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியலில் என்றைக்கு வரும்ட்டு. அதை அன்றைக்கே உணர்ந்து அப்படி ஒரு கட்டுமானத்தை தொடங்கினார்கள் என்கிற குறிப்பு இருக்கு. அப்படி தொடங்கப்பட்ட அந்த அரண்மனையிலே உள்ளலங்கார வேலைப்பாடுகள் செய்திருந்தார்கள். அங்கே அந்த பெண் படுத்திருக்கிறார், அவள் மேற்புறமாக பார்த்து கொண்டிருக்கிறார். மேற்கூரையிலே ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது, ஆடு தலையாகன்னு தொடங்குறது அந்த பாடலடி. ஆடு என்றால் மேடராசி, 12 ராசிகளிலே முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷம், அதை கொண்டிருக்கக்கூடிய வானத்தில் இயங்கக்கூடிய மண்டலங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கின்றன. ரோகிணி நட்சத்திரம் வரையப்பட்டிருக்கிறது, நிலவு வரையப்பட்டிருக்கிறது. நிலவும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்திருந்தால் இந்த இணையர்களுக்கு சிக்கல் வராது, போருக்கு சென்ற தன் தலைவன் பாதுகாப்பாக திரும்பி வருவான் என்று அவள் உணர்கிறாள். அவள் படுத்திருக்கிற விதத்தை குறிப்பிடுகிற போது புனையா ஓவியம் கடுப்புன்றான், புனையாத ஓவியம் போல்ன்ற ஒரு வார்த்தை போடுறாங்க. இப்போ ஓவியத்தில் வண்ணம் திட்டுதல் ஒன்று இருக்காது, புனைதல். புனையா ஓவியம் என்று சொன்னால் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் கோட்டு ஓவியம் என்கிறார்கள். எந்த விதமான அலங்காரமும் செய்யாமல் கணவனை நினைத்து கொண்டு அந்த அழுத கண்ணீரோடு அங்கே படுத்திருக்கிற அந்த பெண்ணையும் வர்ணிக்கிற பொழுது அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண் படுத்திருக்கிற அந்த கட்டிலுக்கு பின்புறத்திலே சுவர், வெள்ளியை போன்று மின்னுகிற சுவர், அந்த சுவற்றிலே ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. கொடி வரைந்திருக்கிறார்கள், அதில் இலைகள் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது. அந்த பெண் படுத்திருக்கிற கட்டிலே மெத்தை இருக்கிறது, அதில் விரிப்பு இருக்கிறது. அந்த மெத்தை தயாரிப்பதற்கு, அந்த கட்டில் தயாரிப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்து இயல்பாக உதிர்ந்த ஒரு யானையினுடைய தந்தத்தை எடுத்து அந்த கட்டிலுக்கு கால் செய்திருக்கிறார்கள். 2 அன்னப்பறவைகள் புணர்கிற பொழுது இயல்பாக உதிர்கிற அந்த தூவியை எடுத்து அதில் மெத்தை செய்திருக்கிறார்கள். அந்த மெத்தையிலே விரிப்பு செய்திருக்கிறார்கள், அதில் புலி வரைந்திருக்கிறார்கள். ஓவியம், சுவற்றோவியம் இருக்கிறது, துணி ஓவியம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இசைக்கருவிகளிலே தோல் ஓவியம் இருக்கிறது. பரிபாடலிலே செல்கிற அந்த வீதியிலே வீதியின் இருபுறங்களிலும் ஓவியங்கள் வரைந்திருந்தார்கள் என்கிறார்கள். அப்ப நமக்கும் ஓவியத்திற்குமான தொடர்பு எத்தகையது என்பதை நாம் உணர்கிறோம். இப்படியான தமிழ் பரம்பரையில் வந்தவர் தான் நம்முடைய சிற்பி அவர்கள். தனபாலுடைய 100ஆண்டு விழா ஏற்கனவே நடந்தது, இன்றைக்கு மீண்டும் இங்கு நினைவு கூறலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1919 பிறந்த அவர் 2000வது ஆண்டு வரை கலைக்காகவே வாழ்ந்திருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக கலையை உயிர் மூச்சாக கொண்டு, ஒரு குறிப்பிலே படித்தேன், இறக்கிற அந்த இறுதி காலத்தில் கூட ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார், பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார் என்கிற செய்தி. அவர் சிற்பியாக மட்டுமல்ல, செலின் ஜார்ஜ் இதை சொல்வார் என்று நினைத்தேன், அவர் ஓவியர் மட்டுமல்ல, சிற்பி மட்டுமல்ல, கதக் என்கிற நடனத்திலேயே தேர்ச்சி பெற்ற ஒரு நடன கலைஞராகவும் இருந்திருக்கிறார். தன் வரலாற்றை தானே எழுதுகிற எழுத்தாற்றல் பெற்ற ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். விகடனிலே 10 மாதங்கள் தொடராக அது வெளிவந்திருக்கிறது. இவர்களை நாம் பாராட்டாமல், இவர்களை போற்றாமல், இவர்களை நினைவு கூறாமல் வேறு யாரை நினைவு கூற முடியும்? தமிழ் சமூகம் ஏனோ இது போன்ற வல்லாளர்களை, திறமையாளர்களை அவ்வப்போது மறந்து விடுகிறது. அதற்கு செலின் ஜார்ஜ் போன்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டியிருக்கிறது நினைவு கூறுவதற்கு. மீண்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு முன்னோடியாக இருந்து தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்ச்சிகளை காண வேண்டும். அந்த சிற்பி தனபால் அவர்களுடைய பள்ளி மரபினர், ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்கிற மாதிரி, அந்த மரபிலே வந்திருக்கக்கூடிய ஓவியர்கள் தொடர்ந்து அவரை முன்னெடுக்க வேண்டும், அவருடைய மரபை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு பேசக்கூடிய உரையாடல் எனக்கு காதில் விழுகிறது. ஓவியம் பற்றி சங்க இலக்கியத்தில் இவ்வளவு குறிப்புகள் உள்ளனவா என்று. அதற்கு பதில் என்னவென்று போகிறது என்றால், இதைவிடவும் அதிகமாக இருக்கிறது என்று. இது ஒரு 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 துணுக்கு தான் என்று. ஆக மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கிய நமது தமிழ் மரபில்
ஓவியத்திற்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது, கலைக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பதை ஆழமாக சுட்டிக்காட்டிய அண்ணன் முனைவர் ஆ. மணவழகன் அவர்களுக்கு எனது நன்றிகள். அடுத்ததாக சிறப்புரை. அதற்கு முன்னால் ஒரு சிறு குறிப்பு. அண்ணன் சொன்னது போல சிற்பி தனபால் அவர்கள் ஒரு கதக்கில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராகவும், நாடகத்திலும் அவர் நாடகத்துறையிலும் பணியாற்றியவர் அவர். அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு சமையல்காரரும் கூட. அவர் சொல்லியிருக்கிறார், நான் தனியாக கும்பகோணத்திற்கு சென்ற பொழுது அங்கே சமைத்தும் சாப்பிட்டு இருக்கிறேன் என்று. ஆக எல்லா துறையிலும் ஒரு கலைஞனாக பணியாற்றியவர், மிகவும் தன்னடக்கம் உள்ளவர். நீங்கள் ஒரு காணொளியை சற்று நேரத்தில் பார்ப்பீர்கள். அவ்வளவு பெரிய ஒரு கலை ஆளுமை எளிமையாக சாதாரணமாக வந்து நின்று உரையாற்றி விட்டு செல்கிறார். ஒரு முறை நான் மெரினா கடற்கரையில் அவரது படத்தை பார்த்து, இவர்தான் தனப்பால் என்று எனக்கு தெரியாது, பல இடங்களில் படங்களை மட்டும் பார்த்திருக்கிறேன், இது யார் என்று எனது இன்னொரு ஒரு மதிப்புக்குரிய ஐயா கருணாமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன். ஐயா சொன்னார், தனப்பாலா, தனப்பாலை தெரியாமல் ஒருவனா என்று எனக்கு செய்தி அனுப்பினார். இதுதான் இன்றைய நவீன கால ஓவியர்களின் முகமாக உள்ளது. நாங்கள் ஒரு கலை மையம் கலை விழாவுக்கான ஒரு கேட்டலாக் கொண்டு வந்தோம். அந்த பதிப்பில் எல் முனுசாமி என்று ஒரு ஓவியரை நினைவு கூற வேண்டும் என்று அவரது படத்தை தேடினால் படம் கிடைக்கவில்லை. ஒவ்வொருவரிடம் கேட்டால் பழைய காலத்து படம் தான் இருக்கிறது, அவர் இளைஞர் காலத்தில் அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முந்தைய படங்கள் தான் உள்ளது, சமீபத்திய படங்கள் இல்லை என்றார்கள். அந்த அளவுதான் செய்திகள் இன்று இணையங்களில் உலாவுகின்றன. 2015 தான் நான் முதன் முதலாக ஓவியத்துறையை பற்றி நான் கவனத்தில் கொள்கிறேன். அதுவரை மென்பொருள் துறையில் நான் பணியாற்றி வந்திருந்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்தது எனது மாமனார் கே எம் கோபால் பற்றிய ஒரு சின்ன தகவல். அப்போ அவரையும் நான் இதே தான் செய்தேன். இணையத்தில் தேடி பார்த்தால் தகவல்கள் இல்லை. அவர் மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓவியர் கன்னியப்பன், அதற்கு பிறகு ஐயா ஹெச் வி ராம்கோபால் அவர்கள், இது போன்ற மூத்த முன்னணி ஓவியர்கள் மற்றும் படைப்பாளிகளின் தகவல்கள் இன்று இணையத்தில் எங்கும் இல்லை. ஆனால் பழைய பதிப்புகளான விகடன், ஆனந்த விகடன் மற்றும் இந்து பத்திரிகைகள் போன்ற பத்திரிகைகள் இவர்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஆனால் அவை அதாவது நவீன உலகத்திற்கு மாற்றப்படாமல் உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், இளைய சமுதாயமும் தமிழ் சமுதாயமும் கலையும் கலைஞர்களையும் விட்டு கடந்து சென்றது தான். ஆக இது ஒரு சிறு முயற்சி. இந்த முயற்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கலை மற்றும் கலை சார்ந்த விடயங்களுக்காக ஆர்வமாக வந்துள்ள ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கலை பற்றி ஒன்றை பார்க்கும் பொழுது நின்று ரசியுங்கள், கலைஞர்களை ஊக்குவியுங்கள் என்ற ஒரு சிறிய இதோடு ஐயா திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களை ஒரு சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை உரை வழங்கிய முனைவர் மணவழகன் அவர்களே, நண்பர் அக்னி அவர்களே, இந்த அருமையான விழாவை குடும்பத்தோடு வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற செலின் ஜார்ஜ், மீனாட்சி இருவருக்கும் என்னுடைய இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மணவழகன் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய கலைஞர்களை சிறப்பிப்பதற்கு, நினைவு கூறுவதற்கு வெளிநாட்டிலிருந்து செலின் போன்று வந்து நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருந்தாலும், அவரும் வேறு எங்கோ உள்ளவர் அல்ல, நம்முடைய நண்பர், நம்முடைய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், கலை சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே கலைஞர்களை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அந்தந்த காலகட்டத்திலே வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறக்கூடிய வகையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இங்கே இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். காவல்துறைக்கும் கலைத்துறைக்கும் என்ன தொடர்பு என்று யோசித்து பார்த்தேன். வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது எந்தெந்த காலங்களில் எல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் நாட்டில் அமைதி நிலவுகின்றதோ அந்த காலகட்டங்களில் தான் கலையும்
மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி அந்த துறை வளர்ச்சி பெறுகின்றது என்பது வரலாற்றில் இருந்து தெரிய வருகின்றது. அது சோழர் காலமாக இருந்தாலும் சரி பல்லவர் காலமாக இருந்தாலும் சரி தன்னுடைய திறமையால் படைத்திறத்தால் ஆளுமையால் இந்த நாட்டில் அமைதியை அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் போது கலையும் இலக்கியமும் வளர்ச்சி பெறுகிறது என்றால் அது மிக இல்லை. ஆக நாட்டில் அமைதி நிலவுவதற்கு கண்டிப்பாக காவல்துறையினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான பங்கு. கலையும் இலக்கியமும் வளர வேண்டுமானால் காவல்துறை தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இரண்டுக்கும் உள்ள அந்த தொடர்பை நினைத்து பார்த்தேன். ஆக கலை இலக்கியம் என்பது மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். மனவழகன் அவர்கள் சொன்னது போல மொழி தோன்றுவதற்கு முன்பே தோன்றியது ஓவியமும் கலையும். அடிப்படையில் மனிதர்களுடைய உணர்வுகளை வாழ்க்கை முறைகளை வரலாற்று ஆவணங்களாக உருவாக்குவதற்கும் செய்தியாக வெளிப்படுத்துவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கும் அவர்களுக்குள்ளே ஒரு செய்தி பரிமாற்றங்களை செய்து கொள்வதற்கும் கலை என்பது பல்வேறு வழியில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அது மிக இல்லை. ஆக இந்த ப்ரீஹிஸ்டாரிக் வரலாறு தோன்றுவதற்கு முன்பே உருவான மனிதனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த கலை என்பது நாம் மறந்தோமானால் சமுதாயம் எந்த சமுதாயம் கலையை மறக்கின்றதோ அந்த சமுதாயம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பேசப்பட போவதில்லை. அந்த சமுதாயத்தை எதிர்கால சந்ததியினர் ஞாபகம் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. ஆக கலையின் முக்கியத்துவத்தையும் அந்த கலையை வளர்க்கக்கூடிய கலைஞர்களுடைய பெருமையையும் போற்றுவது நம்முடைய அடிப்படை கடமை என்று சொன்னால் அது மிக இல்லை. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பது வள்ளுவருடைய கருத்து. ஒரு கலைஞன் அல்லது அறிஞன் என்ன லெகசி விட்டு செல்கின்றாரோ அதை வைத்துதான் அவருடைய பெருமையை போற்றுவோம் என்று செல்லின் அவர்கள் சொன்னது போல ஓவியர் தனபால் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட உலகப்புகழ் பெற்ற கலைஞர்களை உருவாக்கி சென்றிருக்கிறார் என்றால் அதிலிருந்தே அவருடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் விட்டு சென்ற ஓவியங்கள், அவர் செதுக்கி வைத்த சிற்பங்கள், மனவழகன் அவர்கள் சொன்னது போல கதக் கலையிலே அவர் உருவாக்கிய அந்த வரலாறுகள், ஆக ஒரு பன்முக திறமையுள்ள ஒரு ஆளுமையாக விளங்கிய சிற்பி தனபால் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய அந்த சாதனைகளை நாம் நினைவு கூறுவதன் மூலம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு தொண்டினை இந்த கலை உலகத்திற்கு ஆற்றியிருக்கின்றார் என்பதை நாம் உணர முடியும். ஒரே ஒரு மனக்குறை வந்தது, இந்த கலையை பயன்படுத்தி கலையில் அவர்கள் வளர்த்து கொண்ட திறமையை பயன்படுத்தி பேரும் புகழும் பெறக்கூடிய கலைஞர்கள் ஏன் மற்ற கலைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்று சினிமா துறையிலே கலையினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான பங்களிப்பு. அந்த கலை ஒரு திரைப்படத்தை சிறப்பிக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம். அந்த கலையை பயன்படுத்தி சிறப்பு பெறக்கூடிய திரைப்படத்துறையிலே சிறப்பு பெறக்கூடிய கலைஞர்கள் ஏன் கலையில் ஈடுபாடு உள்ளவர்களையும் கலையில் சிறந்த நிலையில் இருந்தும் ஆனால் அங்கீகாரம் பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஏன் அவர்களை சிறப்பிக்க மறந்து விடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது கண்டிப்பாக சிறிது கவலையாகத்தான் இருக்கின்றது. சோ இது போன்ற நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கலையிலும் கலைத்துறையிலும் வளர்ச்சி பெற்றவர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் வளர்க்கக்கூடிய வகையில் தன்னாலான
பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது கலை தானாக வளரும். கலைஞர்கள் ஒரு சிறப்பான இடத்தை இந்த சமுதாயத்தில் பெறுவார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு செலின் மற்றும் மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி, அவர்கள் இங்கு மட்டுமல்ல இங்கிலாந்திலும் கலை மையத்தின் மூலமாக கலையை வளர்ப்பதற்கு, குறிப்பாக தமிழகத்தில் வளர்ந்த தமிழகம் சார்ந்த ஓவியத்தையும் சிற்பத்தையும் மற்ற கலைகளையும் வளர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். அவர்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலகிருஷ்ணன் அண்ணா. உங்களது காவல்துறைக்கும் கலைக்கும் என்ன தொடர்பு என்பதை அது ஒரு ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு தொடர்பு. எப்பொழுதெல்லாம் ஒரு சமூகம் அமைதியை காண்கிறதோ அது படைப்பாற்றலை செழுமைப்படுத்துகிறது என்று பொருள். உங்களது பணி அனைத்தும் சிறக்க வாழ்த்துகள். எங்களோடு இணைந்து எங்களுக்கு ஒரு வாழ்த்துறையை வழங்கியமைக்கு மிகவும் நன்றி. அடுத்தபடியாக சிற்பி தனபால் அவர்கள், அதாவது இணையத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல இணையத்தில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்களும் விடயங்களும் மிகவும் குறைவு. பல வணிக நோக்கத்தோடு எழுதப்பட்ட உரைகள் தான் இன்று வெளிநாட்டுகளில் கலைக்காக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் தனபால் ஐயா அவர்களை, அவர்கள் வரலாற்றையும் ஆவணங்களையும் பார்க்கும் பொழுது அவரது மகன் ரவி தனபால் அவர்களிடம் பெருமளவில் கொட்டி கிடக்கும் ஆவணங்கள் ஊடகவியலாளர்களால் பகுத்தாய்வு செய்யப்பட்டு பொதுத்தளத்திற்கு விரைவில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் அவரோடு பணியாற்றி அவரோடு சக ஒரு ஒரு கலை ஆசிரியராக பணியாற்றிய நமது அன்பு அம்மா லீலா கணபதி அவர்கள், அவர்கள் வாயால் தனபால் அவர்களை பற்றி நினைவு கூற நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களை நான் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். சான்றோர்களையும் பெரியோர்களையும் இன்று என்னுடைய படமானவர்களை பார்க்கும்பொழுது உள்ளம் மிக மகிழ்கிறது. கொஞ்சம் பல்லு இருந்ததுனால கொஞ்சம் பேச கஷ்டமா இருக்கும், அதனால எவ்வளோ புரியறதோ தெரியாது. அவர் தனபால்ங்கிற ஒரு பெரிய மேதை. அவர் இந்த அளவுக்கு தான் அவருக்கு வரையறை கிடையாது. ஆனால் நம்ம வந்து அந்த ஒன்று புரிஞ்சுக்கலாம், அதாவது ராய் சௌதரி பெங்கால் ஸ்கூல்லேருந்து வந்தார், அதாவது பிரிட்டிஷ் அகாடமிசம் நடந்தது இல்லையா, அந்த சமயத்தில் பெங்கால் ஸ்கூலுங்கிற இடம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நமது தமிழர்களுடைய, அதாவது இந்தியர்களுடைய, அதாவது கிராமிய வாழ்க்கை, தினம் செய்யப்பட்ட வாழ்க்கை, அதாவது குருகள் வந்து எப்படி ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் தூங்குறவங்க ட்ரெயினில், அப்புறம் கல் உடைக்கிறவங்க அதெல்லாம் பண்ண, அதுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரங்களை தான் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, டாகூர், அமிர்தா சோகல், அப்புறம் இன்னும் நந்தலால் போஸ், இன்னும் பலர் வந்து அதில் வந்து கலந்துட்டு அவங்க இந்தியருடைய பல இது பரம்பரையை பற்றி, அந்த கலையை பற்றி நிறைய பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வழியில் வந்தவர் தான் ராய் சௌதரி. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஏதாவது தொழில் தான், தொழில் கலை உடனத்துக்காக, அதாவது ஜுவல்லரி, கோல்ட் ஸ்மித், அப்புறம் வந்து சில்வர் ஸ்மித், மெட்டல் ஒர்க், ஃபர்னிச்சர், அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு உபயோகமான டைல்ஸு இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்க சமயத்தில் ராய் சௌதரி வந்தார். அது பெங்கால் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவர் நுண்கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சார். அந்த முக்கியத்துவம் தான் அவர் வந்து ஒரு சிற்பக்கலையை மேலாக்கிறார், அப்புறம் ஓவியக்கலையும், அதான் ஓவியம் சிற்பமும் அப்போது தான் வரும். ராய் சௌதரி வந்து மிக சிறந்தவர், அவர் வந்து உலகமெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் ராய் சௌதரியும் தெரியும். மகாத்மா காந்தி சிலை ராய் சௌதரி செய்தார், அந்த உழைப்பாளர்கள் சிலை ராய் சௌதரி செய்தார் என்று சொல்வார். ஆனால் அந்த மாதிரி பண்ணச்ச அந்த ராய் சௌதரிங்கிறவர் வந்து அவருக்கு, அதாவது மேலான ஒரு பரம்பரையில் வந்தவர். ரெண்டாவது பெரியவர்களுடைய தொடர்பு இருந்தது.
புரியுதா? அதாவது அவர் ராய் சௌத்ரி வந்து இந்திரா காந்தி இவர் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆளுங்களோடலாம் தொடர்பு கொண்டிருந்தார். அதனால் அவர் வந்து ஒரு பெரிய கலைஞருங்கிறது உலகம் முழுக்க தெரியுது. ஆனால் நம்மளுடைய இவர் தனபால் சார் வந்து இந்திய தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டை விட்டு தாண்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு போகிறது தான் என்றைக்குமே இருந்திருக்கும். தமிழ்நாடை வந்து அந்த கலைஞர்கள் கலைஞரும் அண்ணாதுரையும் எவ்வளவோ வந்து உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களும் குடும்ப நண்பர்கள். ஆனால் தமிழ்நாடு அளவு தான் வச்சுருந்தாங்க, அவரை அதுக்கு மேலே கொண்டு போகல. கொண்டு போயிருந்தால் அவரும் நமக்கு இவர் வாய் சௌதரி போல பெரிய சிற்பியாக தான் இருந்திருப்பார், பெரிய ஓவிய கலைஞராக தான் இருந்திருப்பார். அவருடைய ஓவியம் வந்து பெங்கால் ஸ்கூல்னு சொல்கிறது அந்த ராய் சௌதரி தான். அதே மாதிரி தான் தனப்பால் என்ன ஸ்கல்ப்சர் ஸ்கல்ப்சர்லாம் வந்து அகஸ்டர் ஸ்ருதின்னு வந்து மேல் நாட்டில் பண்ணார். அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது ராய் சௌதரியிடம், அந்த பெரிய பெரிய சிலைகளும். ராய் சௌதரி தாக்கம் அவருடைய சிஷ்யரான தனப்பாலுக்கும் அதே அளவுக்கு இருந்தது, அவருக்கு கொஞ்சம் கூட குறையல, மேலே தான் இருந்தது. அதாவது எனக்கு வந்து எப்போ தெரியும்னாக்கா, அதாவது நான் 7 வயசாக இருக்கச்சே நான் கலாசாகரம் ராஜகோபால்கிட்ட கற்றுனேன், டான்ஸ் கற்றுனேன். அந்த டான்ஸ் கிளாஸுக்கு தனபால் சார் வருவார், அவர் இது ராஜகோபால் பார்க்கறதுக்கு வருவார். நானும் ராஜகோபாலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் ரெண்டு பேரும் ராய் சௌதரிகிட்ட படித்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ராய் சௌதரியோடைய சிஸ்டரில் அப்போ வந்து இவர் நடராஜ் சகுந்தலான்னு ஒரு குரூப் டான்ஸ் ஆடிருந்தோம். நடராஜ் சகுந்தலாவுடைய டான்ஸ் குரூப்ல இவர் இருந்தார், நம்ம தனபால் சார் இருந்தார், அவரும் அதில் பங்கேற்றார். அதில் மிக மிக அழகாக, அதாவது புத்தர் அந்த மாதிரி பெரிய ஆன்மீகவாதிகளை நிறைய ஆக்ட் பண்ணியிருக்க, அப்போ கண்ணு ஒரு நிமிஷம் கூட ஒரு தடவை கூட சிமிட்டினது இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அவருக்கு அவ்வளோ பிரமாதமாக சொல்லுவாங்க. தனபால் சார் நினச்சா அவர் வந்து கலை எல்லா கலைகளும் அவருக்கு தனி பெருமையுடையது. அதாவது அவர் வந்து ஆரம்ப காலத்துல டான்ஸ்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்து சேர்ந்த உடனே பெயிண்டிங் கல்ச்சர் ரெண்டையும் பண்ணார். ராய் சௌதரியுடைய பிரதான சீடராக இருந்தார். அதே போல் ராய் சௌதரி போல பெருமையோடு சிற்பங்களை ஓவியங்களையும் செய்தார். அதாவது இவருடைய ஓவியங்கள்லாம் அப்போ பிரிட்டிஷ் அகாடமிசம் தான் இருந்தது, அப்போ ரவி வர்மா பெயிண்டிங் மாதிரி நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி தான் பெங்கால் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த பெங்கால் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால இவரும் நம்ம இந்திய பாடியக்கு புதுமை கொடுத்து அதெல்லாம் செய்தாங்க. அதில் இவர் பட்டது அந்த இந்திய கோட்டோடையும் கோட்டு ஓவியங்கள் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட கோடு வந்து நுணுக்கமான கோடு, அது என்ன சொல்கிறதுமே நம்ம புகழ முடியாது. அந்த கோட்டோட தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், அது ஒரு நல்ல டீச்சர் கூட. அவருடைய மாணவர்கள்லாம் வந்து அப்படியே அந்த கோடை கற்றுந்தாங்க அவர்கிட்ட. அதுக்கு ஆனால் அவர் வந்து ரொம்ப எளியவர், எல்லாருக்கும் வந்து வாத்தியார் மாதிரி இருக்க மாட்டார், நல்ல எல்லாரையும் வரவேற்று அவங்கள்ட்ட பேசுவார். மாணவர்களை எளிதாக அவரை அணுக முடியும். அப்போ வந்து நிறைய சொல்லி தருவார், கொஞ்சம் கூட பதட்டப்பட மாட்டார், பொறுமை பொறுமையான மனுஷன், பொறுமைன்னா அவ்வளோ பொறுமை. அதனால அவங்க வீட்டில் கூட நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டில் வளர்ந்தாங்க இல்லையா. ஆனால் அவர் பண்ணணுன்னா அதுக்கு அந்த அம்மா எவ்வளோ படித்துக்கணும் கூட, அந்த அம்மாவை தான் நான் பெருமைப்படுறேன். அவருக்கு என்ன தான் ஆசை இருந்தால் கூட அந்த இதுவை பூர்த்தி பண்ணுறது அந்த அம்மா தான். அந்த அம்மாவும் அவரும் சேர்ந்து அவங்களும் அவ்வளோ இவருக்கு முன்னேற பொறுமை, அவங்க மூஞ்சி பார்த்தாலே மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அவங்களோட நான் பல முறை பேசியிருக்கேன், அப்படி அந்த அம்மா நடித்தாலே எனக்கு இப்போ கூட சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க முன்னாடி இவரும் பொறுமையாக இவரோட பொறுமை, அப்படி அவங்க பார்த்தாலே அப்படி நல்ல அழகாக இருக்கும். அவங்க முகம் கலையான முகமே பேசும். அந்த மாதிரி அவர்கள் இருவரும் இருந்ததுனால பல குடும்பம் பல ஆர்டிஸ்ட் வளர்ந்தாங்க, பலரை அவர் வீட்டில் வச்சிருந்தார் எல்லாம். அதாவது ஓவியமாக சொல்லி கொடுத்து வீட்லேயும் வச்சுண்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைச்சல். அவர் மாபெரும் ஒரு மனிதர், எல்லாத்துக்குமே மாபெரும் மனிதன். அவருடைய பொறுமை
அதான் மாணவர் கூட்டக்கூடாது. இங்க பாப்பா என்ன பண்ற, இப்ப கிளாஸ் பண்ணேன், அழகா டிராயிங் பண்ணு, என்ன பண்ணிருக்க, என்ன காமினி பண்ணு அப்படின்னு அழகா பேசுவார். அதே மாதிரி ஆசிரியர் கட்டப்பட்டு கூட பண்பு நிறைந்தவர். எவ்வளவுதான் கோபம் வந்தா கூட அவருக்கு கோபத்தை காமிக்கப்பட்டோம், கோபத்தை பார்த்ததில்லை. தனியா தனியா உணர்ச்சிகள் நமக்கெல்லாம் கோபம் வரணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோ பொறுமையாக இருப்பார், அதை விட பொறுமை அந்த அம்மா. ஸோ அதுக்கு தான் காரணம் இதெல்லாம். ஆனால் இவர் வந்து பிரிட்டிஷ் அகாடமிசம் அந்த சமயத்தில் இவருடைய முதல்ல வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் ட்ராயிங், நம்ம இந்திய ஓவியம், நம்ம கோயில்களில் சிற்பங்களில் இதெல்லாம் பார்த்தோம்னா அந் அதனுடைய அப்போ நம்மளுடைய பாடியே வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் கோட்டு தான் மெயின். கோட்டில் வந்து எல்லா உருவங்களும் போட்டு வண்ணங்களை பூசி ரைட் ஹேண்ட் ஷேட்லாம் கிடையாது, அந்த ஓரத்தில் ஒரு ஃப்ளேஸாக ஷேட் பண்ணி அவ்வளோதான். அந்த மாதிரி ஓடும் அந்த கோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நுணுக்கமாக. அதுக்கப்புறம் என்னாச்சும், இவங்க வந்து அந்த அந்த பிரிட்டிஷ் ரியலிசம் வந்தவுடனே அப்படியே உள்ளதை உணர்ந்து பாரு, உள்ளதை உள்ள பாரு. பிரிட்டிஷ்காரங்க பண்ணது உள்ளதை உள்ளவாறு எப்படி இருக்கோ அப்படி சத்துரூபமாக பண்ணாங்க. ஆனால் நம்ம இந்தியர்கள் உள்ளதை உணர்ந்தபாடு, உள்ளதை உணர்ந்தபாடு, மனதிலே வந்து ஒரு ஆன்மீகத்தோடு சேர்ந்த வாழ்க்கை, அந்த உணர்ச்சிகள்லாம் நிகழ்ந்து அந்த ஒன்று ஒன்று பார்த்தா நடராஜரும் அந்த நடராஜருடைய தத்துவத்தை நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் சொன்னால் தனியில் அது கொள்ளணும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கோட்லேயே வந்து எல்லா நுணுக்கங்களையும் காமிச்சிருக்காங்க. அதான் தனபால், அந்த கோடு தனபாலுடைய கோடு வந்து ரொம்ப எல்லாராலும் ரொம்ப புகழப்படும். இன்று மாணவர்கள் வந்து அந்த வழியில் சில பேர் வந்திருக்காங்க, அவங்களும் அந்த கோட்டை பரிபூர்ணமாக ஏற்றுண்ட பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்ல போனாக்கா, தனபால் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மாத்திரம் கொண்டாடக்கூடாது, அவரோட நூற்றாண்டு விழாவை இந்தியா முழுக்க கொண்டாடணும். இன்னும் கேட்டால் உலகம் முழுக்க இந்தியா மட்டும், ஆனால் தமிழ்நாடு மொத்தம் இருக்கு. அது கூட நிறைய பேருக்கு தெரியுது. ஏன்னா நம்மள்ட்ட எதுவுமே யாருக்கும் மக்கள் வந்து இதிலெல்லாம் சினிமா தவிர எதுவுமே உணர்றது, கலைக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நம்மளுடைய இது. ஆனால் நுண்கலைகள் எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ அதில் ஆன்மீகம் ஒரு சாத்வீகமாக இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத யாரும் உணரல. இப்போ பாட்டு ஒன்று தான் கற்றுன்னு இருக்கோம், ஆனால் அது கூட நிஜமாகவே எவ்வளோ தூரம் உள்ளதாங்கன்னு தெரியாது. நாட்டியம், சங்கீதம், ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி நுண்கலைகள் எல்லாமே நுண்கலைன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. நுண்கலை நுட்பமான உணர்வோடு தூண்டிக்கொடு, அது மெய்யோடு உணர்ந்த கலை என்று சொல்றோம். அப்புறம் அவர் வந்து மாடர்னிசம் பண்ணு, அப்போ மாடர்ன் வந்தவுடனே படிக்க பீரியடில் மாடர்ன் அவருடைய இதெல்லாம் வந்து மாடர்னாக மாற்றினார். அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது வந்து நாயக்கர் காலத்து ஓவியங்கள், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்க பார்த்துருப்பீங்களோ தெரியும். அது ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய இது பாணி. அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்பையார், அதெல்லாம் சிற்பங்கள் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது எல்லாருமே சொல்லுவாங்க, தனபால் வந்து இந்த ட்ராயிங் போடுற கல்ச்சர் இருந்தால் கூட ட்ராயிங் பண்ணணும், ட்ராயிங்கில் அந்த லைன் தெரியணும், அப்போ தான் கல்ச்சர் சரியாக வரும். ட்ராயிங் போட தெரியலன்னா கல்ச்சர் சரியாக வராது. அந்த கல்ச்சர் ட்ராயிங்கை வந்து அவர் முக்கியமாக கற்றுக் கொடுத்தார். அது மாணவர்கள் பல கற்றுட்டு இப்போ நல்லா வந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி சொல்ல பண்ணால் அவர் எவ்வளோ பண்ணலாம். அப்புறம் நட்ராஜ் தக்குத்தலாவுடைய இதில் டான்ஸ் பண்ணும், அது பல துறைகளிலும் ஒரு உயர்ந்து விளங்கினார். தனபால் வந்து அஸ் அ டான்சர், அஸ் அ பெயிண்டர், அஸ் அ ஸ்கல்ப்டர், அஸ் அ டீச்சர், அப்புறம் இன்னும் கூட அஸ் அ மனுஷன், எல்லாத்துக்கும் மேலே மனுஷன், நல்ல மனுஷன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அந்த நல்ல மனிதன் அப்படி வாழ்ந்தார். அதனால் அவரை நினைவு கொண்டு இந்த கே எம் கோபால் ஸ்தாபித்த, இல்லை கே எம் கோபால் அவர் ஸ்தாபித்த இந்த கலை மையம் இன்னைக்கு அவருடைய மருமகம் பொண்ணும் அவ்வளோ அழகாக எடுத்து நடத்துகிறாங்க. அது நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டும்.
ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் அது யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒன்று ஆன்சாட விட்டுருவாங்க, நாங்கள் அப்படிதான் விட்டுட்டீங்கன்னு நினச்சோம். ஆனால் இது ஒரு புத்து வயசு பெருசு இங்கிலாந்தில் வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் தெரிஞ்சது. ஆனால் இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஒன்று ஒருத்தர் ஒரு கலையை கொண்டு செய்து அடுத்தவங்க அதை ஆதரித்து அதுக்காக செய்யணும். அதை கண்டுக்காமல் விடுறது, அதில் வந்து போட்டி போட்டுட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா இதெல்லாம் அவசியமே இல்லை. அந்த கலை கெடுக்கிறதே காரணம் வந்து இந்த போட்டி மனப்பான்மை, இந்த ஏதாவது ஒரு மாதிரி கெட்ட கீழ்த்தரமான மனம் என்ன, அந்த தான் கலைக்கு எதிரி. ஆனால் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று தான் நினச்சிட்டு அப்படி போயிட்டே இருந்தோம்னா கலை இன்னும் கூட நல்லா வளரும். அதுவும் இந்தியாவில் கலை மையம், கலை கலை மையம்ங்கிற பேர் இந்தியாவுக்கு சொல்கிறோம். கலையை இந்தியாவிலேயே அது சிறப்புற்று எல்லாம் தெய்வீக சம்மந்தப்பட்டது. நாட்டியம் எடுத்திருந்தாலும் சரி, எல்லாம் கடவுளுக்காக தான் பண்ணப்பட்டது. சங்கீதம் எடுத்திருந்தாலும் சரி, கடவுளுக்காக தான் பண்ணப்பட்டது. சிற்பம் எடுத்திருந்தாலும் சரி, கடவுளுக்காக தான் பண்ணப்பட்டது. அதாவது வாழ்க்கையில் எல்லாம் இந்த புரூகல் மாதிரி நடுவில் இந்த கொஞ்சம் சாதாரண மனுஷனும் பண்ணும். இன்றைக்கே நம்ம எல்லாரையும் பண்ணுறோம். அதனால் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி நனப்பாலுடைய அந்த நல்ல குணங்கள் எல்லாம் கற்றுக்கணும். அவர் பண்ண பணி வந்து ரொம்ப சிறந்தது. இது மேலும் மேலும் பலர் அந்த வழியில் நடந்து அவருடைய குணத்திலும் அவருடைய கலை படைப்பிலும் அவர் கோட்டிலும் எல்லாத்திலையும் எல்லாரும் வருங்கால மாணவர்களும் மற்ற கலைஞர்களும் அதையெல்லாம் உணர்ந்து செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கலை வாழ்க. இந்த என்னமானும் எல்லாரும் வாழ்க. இந்த தனப்பாலுடைய பெயரும் புகழும் நிச்சயமா மறையவே மறையாது, அது நிச்சயம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஆசிரியர் மற்றும் கலைஞர் ஓவியராக இருக்கக்கூடிய லீலா கணபதி அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த ஒரு தனப்பால் அவர்களை நினைவு கூர்ந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. தனப்பால் ஐயா மட்டுமல்லாமல் பல முன்னணி ஆளுமைகளோடு பணியாற்றியவர், எல்லோரும் ஒரே பில்டிங் அந்த ஒரு கட்டிடத்திற்குள் பணியாற்றியவர்கள். சென்னை ஓவியத்திற்கென்று ஒரு தனித்த பாரம்பரியம் உண்டு. உலகம் முழுமைக்கும் மெட்ராஸ் ஆர்ட் மூவ்மெண்ட் என்றால் என்ன என்று தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதன் வரலாறு கொஞ்சம் அங்கெங்கும் சற்று மாற்றி தான் எழுதப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த உலகத்திலே தனித்து இயங்கிய அந்த மெட்ராஸ் ஆர்ட் மூவ்மெண்ட், அதில் உருவாகிய மிகப்பெரும் ஆளுமைகளில் ஒன்றான அம்மாவும், அம்மாவிற்கு எனது நன்றிகள். மேலும் தனப்பால் ஐயா அவர்கள் அது என் போன்ற அரசு பள்ளியில் படித்த ஒரு கிராமத்தில் படித்து வளர்ந்த ஒரு மாணவனுக்கு மிகவும் பெருமை. ஐயா அவர்கள் அந்த கல்லூரி அந்த ஃபீஸ் அந்த டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்கள் கடைசி நாட்களில் அன்று அந்த கணக்கரிடம் போய் உட்கார்ந்து விடுவாராம். உட்கார்ந்து யார் யாருக்கு பணம் கட்டவில்லையோ இவர் கட்டி விடுவார் என்றார்கள். அது அந்த ஒரு பெரிய மாபெரும் ஆசிரியனை என் போன்ற மாணவர்கள் நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம், நன்றியும் செலுத்துகிறோம். அவர்கள் வழித்தோன்றலில் வந்து ஐயா தோட்டாதரணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். இன்றைக்கு ஐயா அவர்கள் கலைமையமில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பரும் கூட, என்னோட மாமனாரோடு இணைந்து பணியாற்றியவர் என்ற ஒரு பெருமை எனக்கு. நான் மாமாவை பார்த்ததில்லை என்றாலும் உங்களை போன்ற சக ஆளுமைகளிடம் பேசி அவரை பற்றி உணர்ந்து கொள்வதால் நான் பெருமை அடைகிறேன். கலைமையமும் பெருமை அடைகிறது. இந்த விழாவும் உங்களால் மிகவும் பெருமை அடைகிறது ஐயா, நன்றி. அடுத்ததாக கலைமையமானது 1979 கலைகளின் மையமாக, கலைகளின் சங்கமமாக உருவாக வேண்டும் என்று கே.எம். கோபால், கணபதி ஸ்தபதி, கவிஞர் கண்ணதாசன், கலை இயக்குனர் ராகவன், காந்தி கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன் என்று பல முன்னணி ஆளுமைகளால், தோட்டாதரணி ஐயா அவர்கள், லீலா கணபதி அம்மா அவர்கள், நீங்கள் பேரை பார்த்தாலே தெரியும், அது முழு பட்டியலும் இருக்கிறது, அதை படித்தால் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மஞ்சள் கலர் கேட்டலாக் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் எங்களுக்கு கிடைத்தது, கலை மையம் என்றால் என்ன என்று, அது மட்டும்தான் இதன் கரு. அதை நான் எதற்கு இதை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், தமிழர்கள் வரலாற்றில் எப்பொழுதுமே போராட்டம்தான். எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டுமென்றாலும் போராட்டம்தான். ஆனால் போராடி வென்றார்கள், ஆதி காலத்திலிருந்தே போராடி வென்றார்கள் என்பதுதான் தமிழர் வரலாறு. அந்த தோன்றலில் கே.எம். கோபால் அவர்களின் போராட்டமும் ஒரு காலத்தில் வெல்லும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அது ஒரு காலம் வெல்லும், உறுதியாக வெல்லும். கலைஞர்களுக்கு அது ஒரு சிறந்த ஒரு படைப்பாகவும் ஒரு பணியாற்றும் தளமாகவும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனை உருவாக்கியவர்கள் கே.எம். கோபால், கணபதி ஸ்தபதி, கவிஞர் கண்ணதாசன், அவரது மகன் காந்தி கண்ணதாசன்,
டி பூபதி ஐயா வெங்கடபதி மூத்த ஓவியர், அவர் சோழமண்டலத்தில் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கலை இயக்குனர் என் ராகவன் ஐயா அவர்கள், அந்தோனி பிச்சை அவர்கள், கேத்தி ஸ்பாக்னோலி அவர்கள், ஜி சந்திரசேகரன் என்ற சந்திர மாஸ்டர் அவர்கள், எம் எஸ் தேவசகாயம் என்பவர், எஸ்பி ஜெயக்கர் என்பவர், எஸ் ஜெயராமன், டி கோவேந்தன், அம்மா லீலா கணபதி அவர்கள், கே சி முருகேசன் அவர்கள், பிஜி ராஜேந்திரன் என்ற இந்திரன் அவர்கள், டி ஆர் சடகோபன், தோட்டாதரணி ஐயா அவர்கள், எஸ்ஜி வித்யாசங்கர் ஸ்தபதி அவர்கள், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இவர்கள் அனைவரும் அன்று போட்ட விதைதான் இன்று இந்த நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும். தமிழக அரசோடு இணைந்து பல முன்னணி கலைஞர்களை தொடர்ந்து சிறப்பிக்க ஒரு தளமாகவும் இது அமையட்டும். இந்த மூத்த ஓவியர்களுக்கு எங்களால் இயன்ற ஒரு சிறு மொமெண்டோ, அதாவது ஒரு சின்ன ஒரு ட்ராஃபி மாதிரி நாங்கள் செய்தோம். அதை செய்து 2018 நாங்கள் லண்டனில் வழங்கினோம். அதை அங்கு பல ஓவியர்களாலும் பல படைப்பாளிகளாலும் வந்து பெற்றுக்கொள்ள அந்த பொருளாதார வளம் இல்லாததால் அதை இந்த விழாவில் அதை கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம். அப்போதைய அதாவது நிகழ்விற்கு சிலரால் வரவு இயலவில்லை, பலர் இதில் காலமாகிவிட்டார்கள். ஆகவே இப்பொழுது இருப்பவர்களுக்கு நாங்கள் அந்த விருதை கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம். அப்போதைய பொருளாளராக பணியாற்றிய என் ராகவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராகவன் ஐயா அவர்கள் பல திரைப்படங்களுக்கு, அலைபாயுதே, நேருக்கு நேர் என்று பல முன்னணி திரைப்படங்களுக்கு கலை ஆர்ட் டைரக்டராக இருந்தவர், அவர்களுக்கான இந்த விருதை வழங்குவதற்கு முனைவர் மணவழகன் மற்றும் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அதற்கு அடுத்தபடியாக திருமதி லீலா கணபதி அவர்கள், அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 அவர்கள் எழுதிய கட்டுரை. லீலா கணபதி அவர்கள் ஆர்ட் ஹிஸ்டாரியனாக 1975 தஞ்சை பல்கலைக்கழகத்திற்கு எழுதிய கட்டுரையை நான் லண்டனில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஆளுமை அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக தோட்டாதரணி ஐயா அவர்களுக்கு அந்த ஃபவுண்டிங் கமிட்டி மெம்பர்ஸ்க்கான அந்த நினைவு கோப்பையை கொடுக்கிறோம். ஐயாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக சந்துரு என்ற சந்துரு மாஸ்டர், உங்கள் அனைவரும் அறிந்தவரே, அவர் விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரை போன்ற ஒரு இளம் ஆளுமை அந்த விருதை பெற்றிருந்தால் மிகவும் மகிழ்ச்சி என்று நமது தம்பி அக்ஷய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தம்பி அக்ஷய் எனது முகநூலில் அறிமுகமானவர். ஓவியம் என்பது ஒருவர் கையில் இருந்து வர வேண்டும் அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்பது அவரது திறமையில் வெளிப்படுகிறது. அக்ஷய், சந்துரு மாஸ்டர் அவர்கள் சார்பாக நீங்கள் அவர் விருதை வாங்குகிறீர்கள். எதிர்காலத்தில் அவர் போன்று ஒரு மிகப்பெரும் ஆளுமையாக வளரவும் வாழவும் எங்களது வாழ்த்துகள். கே சி முருகேசன் ஐயா அவர்கள் கடந்த வருடம் இறந்து விட்டார்கள். அவர்களையும் இந்த விழாவில் நினைவு கூறுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக கலை மையத்தில் நாங்கள் செய்ய விரும்பிய ஒன்று என்னவென்றால், சென்னை ஆர்ட் ஹிஸ்டரி நான் ஏற்கனவே சொன்னது போல அது தற்போதைய நவீனமயமாக்கப்பட்டு பொருள் உள்ளவர், வசதி வாய்ப்பு உள்ளவர்களை அதை முன்னிலைப்படுத்துவதாக அமைந்ததாக நாங்கள் உணர்ந்தோம். ஆகையால் இப்போ ஹெச்வி ராம்கோபால் என்று தேடினால் அவர் பற்றிய ஆவணமே இருக்காது. ஆனால் பல முன்னணி ஆளுமைகளை இன்ஸ்டன்ட் போர்ட்ரேட் என்று சொல்வார்கள். அவர்களை பார்த்த நோக்கிலே வரைந்து விடுவார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு 2 நிமிடம் நின்னால் பார்த்து வரைந்து விடுவார் அவர் முகத்தை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரும் ஆளுமை.
அவர் சென்னை ஓவியக் கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல முன்னணியான அந்த காலத்தில் இயங்கியவர்களை இன்ஸ்டன்ட் போர்ட்ரேட், அந்த லைவ் போர்ட்ரேட்னு சொல்லுவார்களே, அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி டக் 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 டக்னு வரைஞ்சுவார். அது அது எனக்கும் ஒரு வகையில் அது பிடித்தது. அது மினிமல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, அது மிக குறைந்த வரிகளை வைத்து ஒருவரின் அழகான முகத்தை கொண்டு வருவது வந்து அது சாதாரணப்பட்ட வேலை அல்ல. அப்படிப்பட்டவர்கள் வரலாறு ஒரு சிறு பக்க அளவில் கூட இல்லை. அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த கலைமையம் ஆர்ட் ஃபெலோஷிப் அவார்டை கொடுத்தோம். இதில் இப்பொழுதைய நிலையில் நாங்கள் பணம் கொடுப்பதில்லை, ஆனால் அவர்கள் வரலாற்றை நாங்கள் செதுக்குகிறோம். அதுவும் ஐக்கியராட்சிய பதிப்பகங்களில் ஐக்கியராட்சிய ஐஎஸ்பிஎன் எண்ணோடு இந்த பதிப்புகள் வெளிவருகின்றன. எல்லா பதிப்பகங்களும் இணையத்தில் இலவசமாக கிடைக்கின்றன. ஆக நீங்கள் ஒரு ஓவியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு பக்கமாவது உங்களுக்கு தெரிந்துவிடும். அதற்காகத்தான் இந்த கலைமயம் ஆர்ட் ஃபெலோஷிப் அவார்ட்ஸ் கொண்டு வந்தோம். இது கலைக்காக, தமிழ் மற்றும் பல தமிழ் சார்ந்த விடயங்களை முன்னெடுப்பவர்களுக்காக இதை வழங்குகிறோம். அதற்கான 2018வது விருதுகளாக அல்போன்சோ அருள்தாஸ், அவர் உடல்நலக்குறைவால் நம்மோடு கலந்து கொள்ள இயலவில்லை, சென்னை ஓவியக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். பிரித்தானியாவிலிருந்து பிரையான் வேண்டிபேர் அவர்கள், இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எங்கள் திருமணத்திற்கு பாரதியாரை படமாக வரைந்து கொடுத்த வெள்ளைக்காரர் இவர். அதை அந்த படத்தை பார்த்து, அதன் அழகை பார்த்து ஹை கமிஷனில் எனக்கு எங்களுக்கும் ஒன்று வரைந்து தர வேண்டும் என்று லண்டன் இந்தியன் ஹை கமிஷனத்தில் கேட்டதுபடி அங்கும் ஒரு பாரதியார் படம் வரைந்து அது வேறு ஒரு வடிவத்தில் வரைந்து கொடுத்து அது இன்று அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தகைய ஒருவர். அதற்கடுத்தபடியாக மணல் வீடு, களரி போன்ற அமைப்புகளை இயக்கி கொண்டு நான் முன்னாலே இருக்க மாட்டேன் என்று பின்னால் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் நமது ஹரிகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் வாங்கண்ணா, மேடைக்கு வாங்கண்ணா. அதற்கு பிறகு ஜனா மேனுவல் பிள்ளை என்று, அவர் ஈழத்தில் பிறந்தவர், ஆனால் சென்னை ஓவியர்களை லண்டனில் ஒரு தொடர்ந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேல் அவர் அறிமுகப்படுத்தியவர். அவர் வாங்க. அப்புறம் உங்களுக்கு அறிமுகமான கலைமகள், சீன வானொலியின் தமிழ் பிரிவில் பணியாற்றியவர். அதற்கு அடுத்தது கனாயி குன்னிராமன் அவர்கள், உங்களுக்கு தெரியும் இங்கு பலருக்கு. அவரையும் நீங்கள் அம்மா சொன்னது போல தனபால எப்படி தமிழக எல்லைக்குள் சுருக்கி இருக்கிறார்களோ அதே போல கனாயி குன்னிராமன் அவர்களை கேரள எல்லைக்குள் சுருக்கியுள்ளார்கள். அப்போ அவர்களை பற்றியும் நாங்கள் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அவர் கனாயி குன்னிராமன் அவரை நாங்கள் சந்தித்திருந்தோம் சற்று 2-3 நாட்களுக்கு முன்னால். அவர் எல் முனுசாமி அவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பிரித்தானியாவில் வந்து படித்தவர், சென்னை ஓவியக் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், பல தனப்பாலுக்கு அடுத்து இணையாக பல முன்னணி ஓவியர்களை உருவாக்கியவர். ஆனால் இன்று அவரை சந்திக்க முடியவில்லை, முயற்சி செய்தேன் முடியவில்லை. அந்த நிலைமையில் தான் நமது தொடர்புகள் இன்று இருக்கின்றன. ஆனால் அவரையும் இதில் நினைவு கூறுகிறோம். அவர் மற்றும் என் ராகவன் அவர்கள் வாங்க. அடுத்து ரபேக்கா எம் பிரவுன் அவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்திய ஓவியங்கள் பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அதற்கு பிறகு வித்யாசங்கர் ஸ்தபதி, கும்பகோணத்தில் இருந்து ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் செய்து கொண்டிருப்பவர். ஆக இத்தனை பேர்களையும் நாங்கள் 10 பேருக்கு தான் இந்த முறை கொடுத்தோம். அது அவர்கள்தான் முதன்மையானவர்கள் என்று அல்ல, இது வந்து ஒரு ஆவணப்படுத்துதல் முயற்சி, அதற்காக அது துவக்கமே. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த முயற்சியை போல நீங்களும் உங்கள் தளங்களில் முன்னணி ஓவியர்களை அல்லது உங்களுக்கு அருகாமல் இருக்கும் ஓவியர்களை, கலைஞர்களை பார்த்து ரசியுங்கள், அவர்களது படைப்புகளை ரசியுங்கள். அது மட்டும் போதும் நீங்கள் கலைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்று கூறி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து உங்களது தளங்களில் நீங்கள் இயங்குங்கள், உங்களோடு நாங்கள் என்றும் வருவோம். அனைவரும் பழந்தமிழ் வாழ்வியல் கூடம் காட்சிப்படுத்திய காணொலிகளையும் ரசித்திருப்பீர்கள். கலைஞர்களாக உங்கள் கண்ணோட்டத்தில் இவை அனைத்தும் ஒரு மாற்று பார்வையாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மிகவும் தமிழர்கள் என்றாலே எல்லாவற்றையும் ஒரு அடிப்படையோடு அலசி ஆராய்ந்து விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக செய்தவர்கள். ஒரு ஒரு களிமண்ணை வைத்து பானை செய்யலாம்,
அதை வைத்து சிலைகள் செய்யலாம் என்று ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் தனக்கென உருவாக்கியவர்கள் என்று, அது வெஸ்டர்ன் தியரிஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவை எல்லாமே எஜிப்தியன் கல்ச்சர்ஸ், கிரேக் கல்ச்சர்ஸ், அந்த மாதிரி தான் போய் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழர்களுடைய தொன்மைகளை ஆவணப்படுத்துவது தான் இப்போ வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான பணி. அந்த பணியை அண்ணன் செய்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை கொள்கிறோம். சங்ககால தமிழ் என்பது மிகவும் கலப்பு தமிழ் அல்லாது தூய தமிழாக நிலைத்து நிற்கிறது. நான் எப்பொழுதுமே வடமொழி சொற்களை எழுதுவதோ பேசுவதோ தவிர்க்க வேண்டும் என்று விரும்புவேன். ஏனென்றால் அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் உள்ளன, அவற்றை நாம் தேடி பயன்படுத்தும் பொழுது அந்த தமிழ் இன்னும் தனிமைப்பட்டு அது அழகிடும், அழகு மிளிரும். அந்த பணியை செய்யும் அண்ணன் மனவளனுக்கு அவர் பணி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட எங்கள் கலைமையம் சார்பாக வாழ்த்துகள். கலைமையம் என்றும் இந்த பணியில் கூடவே நிற்கும் அண்ணா. உங்களது நுண்கலைகள் பற்றிய காணொளியை பார்க்கவும் நாங்கள் ஆவலாக உள்ளோம், அதுவும் மிகவும் சிறப்பாக அமையட்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆவணப்படங்களை நாங்கள் லண்டனில் திரையிடலாம் என்று இருக்கிறோம், அதற்கும் அரசு உரிய முறையில் அனுமதி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் நன்றியுரை வழங்குவதற்காக கலைமையம் அமைப்பிலிருந்து மீனாட்சி அவர்களை அழைக்கிறேன். உலகத்தமிழர் பேரவையின் சார்பாக சிற்பி தனபாலை இங்கே அறிமுகப்படுத்தி, தமிழரான சிற்பி தனபாலை அறிமுகப்படுத்திய லண்டனிலிருந்து வந்து இங்கு நம்மளை எல்லாம் அழைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தியதற்காக உலகத்தமிழர் பேரவை மிகுந்த இவர்களை செல்லினியும் அவருடைய மனைவியும் துணைவியாரையும் மிகுந்த அன்போடு அவர்களை வரவேற்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு சிறு அன்பளிப்பாக ஒரு நினைவு இது கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த பூங்கத்தை கொடுப்பதற்கு ஐயா மனவளன் ஐயாவும் தோட்டத்தரணி ஐயாவும் திரு ராகவன் ஐயாவும் வந்தால் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ஒரு சிறிய நேரத்தை வச்சு இதை இந்த விழாவை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எங்களுக்காக எவ்வளோ பெரிய ஆட்கள் உங்கள் முன்னாடி நின்று பேசுறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாரும் எங்கள் கூட நின்று நேரில் போய் கூப்பிட முடியலன்னா கூட ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ முதலில் அரங்கத்திற்கு அனுமதி அளித்து தலைமையேற்க இங்கே வர முடியாமல் போனால் கூட எங்களுக்கு பின்னாடி இருந்து எவ்வளோ உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு எங்களை இன்னைக்கு இந்த விழா நடத்த வைச்சதுக்காக முனைவர் கோ விஜயராகவன், இயக்குனர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அதுக்கப்புறம் முனைவர் ஆ மனவழகன் அண்ணா, அவங்க வந்து நாங்கள் சரியாக வந்து அவங்க கூட ஆர்கனைஸ் பண்ணுமான்னு கூட தெரியல, இருந்தாலும் நாங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்ட அந்த கான்வர்சேஷன்லேயே எங்களுக்கு பெரிய பெரிய உதவியாக இருந்து இன்னைக்கு இங்கே வந்து முழு நிகழ்ச்சியும் நடத்தி கொடுத்ததுக்கு பேராசிரியர் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் இணை பேராசிரியர் சமூகவியல் கலை மற்றும் பண்பாட்டு புவியியல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அதே மாதிரி சிறப்பு விருந்தினர் அவர்கள் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ், அவரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் என்ன அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டாலும் மறுப்பு சொன்னதே கிடையாது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் சொன்னால் கூட அவர் எப்படியாவது நேரத்தை கண்டுபிடிச்சி வந்து நின்றுவார். இன்னைக்கு அவர் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் அவர் வந்து நான் சிறிது நேரம் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை துணை தலைவர் அவர்கள் தொடர்வண்டி, அதே மாதிரி அக்னி அவர்கள் உலக தமிழ் பேரவை தலைவர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா திரு ரவி தனபால் அவர்கள், என்னோட மதிப்பு மிக்க அண்ணன், இன்னைக்கு வந்து அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் அங்கிளை பற்றி கேட்ட உட்கார்ந்து பொறுமையாக எங்களுக்காக சமைத்து அவரே சமைத்து சாப்பாடு போட்டு எல்லா உதவி வகையான உதவிகளும் அண்ணா செஞ்சாங்க. அண்ணா நாங்கள் ஏதாவது தெரியாமல் செய்திருந்தால் மன்னிக்கணும், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இந்த விழா நடத்த வேண்டியதாகிடுச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா அனைத்து மூத்த ஓவியர்கள், பேர் சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம், அதனால் மூத்த ஓவியர்கள்னு பொதுவாக சொல்கிறேன், எழுத்தாளர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள், அதுக்கும் மேலே ஊடக நண்பர்கள், முக்கியமாக ஸ்ரீதரன் ரவிக்குமார். அவர் வந்து கலை மையம், நாங்கள் யூகேல இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணும்னாலும் அடுத்த நிமிஷம் அவர் கலை மையம்காக சென்று எல்லாமே சேர்ந்திருக்காங்க. நன்றி ரவி. லீலா கணபதி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணதும் ஸ்ரீதரன் ரவிக்குமார் அவர்கள் தான். அதே மாதிரி ராகவன் அங்கிளையும் ஒரு சில இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ருதி டிவி நாங்கள் ஒரு தடவை தான் கேட்டோம், அந்த கேட்ட உடனே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கும் மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி நாங்கள் யூகேல இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற கலை மையம் நிர்வாகிகள் எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு அறையில இவ்வளோ பெரிய ஆட்களை பார்த்து இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி ஒரு சிறிய வேண்டுகோள், எல்லாரும் வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது அது வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆசையாகவும் யூகேல கூட்டி காட்டுறதுக்காக காத்து